بسم الله الرحمن الرحيم. ஒரு சகோதரர் ஜம் கசர் என்றால் என்ன என்பதாக கேட்டிருக்கின்றார். அதனுடைய முறைகளையும் தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி தொடர்கிறது. அன்பரே, ஜம் என்பது தனி, கசர் என்பது தனி. தொழுகைகளை சுருக்கி தொழுவது, இதற்கு கஸ்ர் என்று பெயர். நான்கு நான்கு ரக்காத்துகள் உள்ள தொழுகைகளை இரண்டு இரண்டாக தொழுவதற்கு பெயர் கஸ்ர். உதாரணமாக துஹர், அசர், இஷா, இந்த மூன்று தொழுகைகளில் மட்டும்தான் கஸ்ர் என்பது வரும். ஜம் என்பது இந்த இரண்டு இரண்டு தொழுகைகளை சேர்த்து ஒரு தொழுகையினுடைய நேரத்தில் தொழுவது. உதாரணமாக துஹருடைய தொழுகையையும் அசருடைய தொழுகையையும் சேர்த்து துஹருடைய நேரத்திலும் தொழலாம், அல்லது அசருடைய நேரத்திலும் தொழலாம். முன்னால் தொழுதால் அதற்கு பெயர் ஜம்உத் தக்தீம், பின்னர் தொழுதால் அதற்கு பெயர், பிற்படுத்தி சேர்த்து தொழுதால் அதற்கு பெயர் ஜம்உத் தஹீர். அதுபோல மஹ்ரிப் இஷா, மஹ்ரிபுடைய நேரத்தில் மஹ்ரிபுடைய தொழுகையையும் இஷாவுடைய தொழுகையையும் சேர்த்து தொழுதால் அதற்கு பெயர் ஜம்உத் தக்தீம். இஷாவுடைய நேரத்தில் முதலில் மஹ்ரிபையும் பின்னர் இஷாவையும் சேர்த்து தொழுதால் அதற்கு பெயர் ஜம்உத் தஹீர். இந்த ஜம்முடைய தொழுகையை கசராக தொழும் பொழுது இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழ வேண்டும். எந்த தொழுகைகள் நான்கு ரக்காத் இல்லையோ அவைகளை கசர் செய்ய முடியாது. உதாரணமாக மகரிபுடைய தொழுகை, அது மூன்று ரக்காத், அதை கசர் செய்ய முடியாது, குறைக்க முடியாது. அதுபோல ஃபஜ்ருடைய தொழுகை இரண்டு ரக்காத், அதை கசர் செய்யவும் முடியாது, ஜம்அ செய்யவும் முடியாது. இதுதான் ஜம்உ கஸ்ருடைய தொழுகைகள். இது எப்படி வந்தது? ஹரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஃபுரிதத் ஸலாத்து ரக்அத்தைன் ரக்அத்தைன் ஃபில் ஹலரி வஸ்ஸஃபரி. ஆரம்பமாக தொழுகை என்பது இரண்டு இரண்டாகத்தான் கடமையாக்கப்பட்டிருந்தது, அது பயணத்திலும் சரி அல்லது தங்கி இருக்கக்கூடிய காலங்களிலும் சரி. ஃபஉக்கிரத் ஸலாத்து ஸஃபர், அந்த இரண்டு ரக்அத் தொழுகை சஃபருடைய காலங்களில் அப்படியே நிரந்தரமாகிவிட்டது. வஸீரு ஃபி ஸலாத்தில் ஹலர், தங்கியிருக்கக்கூடிய காலங்களிலே அது நான்காக அதிகரிக்கப்பட்டு விட்டது, ஹலருடைய நேரத்தில். இதுதான் ஜம் என்பதும் கசர் என்பதும். யாரிடத்திலே, எந்த இமாம்களிடத்தில் ஃபிக்ஹினுடைய சட்டத்தின்படி ஜம் கசர் செய்யலாம் என்பதை பற்றி நாம் அடுத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.